இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை நம்ம பார்க்க முடியுதுதா நிறைய பேர் வாஸ்து ரீதியாக கேட்டிருந்தேன் சார் எந்த மூலையில் வந்து கிச்சன் அமையணும் ஒருவேளை எங்களுக்கு ஈசான்ய மூலை நாங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம் ஈசான்ய மூலை இருக்கலாமா இருக்கப்படாது சார் வெளிநாட்டிலலாம் அவளாக பார்க்கறதே இல்லை நன்னா இருந்துருக்கல பார்க்கறதே இல்லை அதான் அவளுக்கு இன்னும் பார்த்தா அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள் அதாவது வட கிழக்கில் கிச்சன் வர்றது கண்டிப்பாக ஆகாதுன்னு சொல்லுவாள் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தென்மேற்கில் கிச்சன் அதாவது கன்னி மூலையில் கிச்சன் வர்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது கன்னி மூலையில் பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருந்தால் அதை மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லா பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் மேலும் நல்லா வெற்றி இருக்கும் சார் வீட்டுக்குள்ளே என்னமோ தெரியல சண்டை வந்துட்டே இருக்குது என்னமோ வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்குமா நிச்சயம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டில் கோஜலம் தெளிக்கிறதும் வீட்டில் யந்திரங்கள் வாஸ்து யந்திரங்கள் வச்சுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் வீடு முழுக்க மஞ்சளை லேசாக கழக்கிட்டு மஞ்சள் லேசாக தண்ணி ஜலத்தை தெளித்து விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு முழுக்க பார்த்துட்டேன்னா நல்ல காற்றோட்டம் வர மாதிரி அதாவது இடதுபுற ஜன்னல்னு சொல்லுவாள் அதாவது கிழக்கில் இடதுபுற ஜன்னலும் வலதுபுற ஜன்னலும் வந்து திறந்து வைக்கிறது நல்லது எப்பவுமே நீங்கள் கண்ணை திறந்திருந்தேல் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் கண்ணை மூடி இருந்தோம்னா இருட்டு இல்லையா அந்த மாதிரி வீட்டு வந்து வெளிச்சம் கொடுத்தேல் அப்படின்னு சொன்னால் அதில் சூரிய சந்திரக்கலை கூடி வருமா வீடை வந்து மூடி இருந்தல்னா ராகு கேதுக்கலை அந்த இடத்துல வந்துடும்னு சொல்லுவாள் சார் வந்து ஹால்லேருந்து படிக்கட்டு வந்து மேலே ஏறுறோம் அந்த ஹாலில் வெளிச்சம் பட மாட்டேங்கிறது அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் சின்ன வயசான வாழ்க்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை வரத்தில் சில தடங்கள் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த படிக்கட்டுக்கிட்ட ரெண்டு தீபம் ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா வீட்டில் வந்து துளசி செடி எங்கே இருக்கிறது வீட்டுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருந்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஏதேனும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல கை கழுவக்கூடிய இடம் எச்சு போடுற கடம்லாம் இருக்கக்கூடாது டெய்லி பூஜை பண்ணுற மாதிரி இடம் அதுமாரி காத்தோட்டமான இடத்துல துளசி செடி வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் துளசியில் வந்து அந்த தீபத்தை ஏற்றுறது எந்த திசையை பார்த்துறது கிழக்கு வடக்க பார்த்து ஏற்றிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அந்த துளசியை எடுத்து சுவாமிக்கு போடலாமா இல்லை துளசியை நீங்கள் ஆவாகனம் பண்ணி வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த துளசிக்கு தீப ஆராதனை காண்பிக்கிறது பூஜை பண்ணுறதுதான் நல்லது வெளியிலேருந்து துளசி வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டோன்னா தினம் தினம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துளசி இதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டுருக்கேன் சார் பாசிட்டிவாக வருதுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கா உண்மை தான் துளசி வீரில் வேரில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சப்த ரிஷிகளும் அடங்கியிருப்பாளாம் அதனால் நினச்ச காரியம் 100% நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் தட்சிணாமூர்த்தி சுவாமி படம் வச்சுக்கலாமா தாராளமாக தெற்க பார்த்து வச்சுக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் வந்து சப்தங்கள் கம்மியாக இருக்கணும் அமைதியாக தியான கோலமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சார் வீட்டில் வந்து வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய அதாவது வட மேற்கில் பார்த்துட்டேன்னா கிச்சன் அமையலாமா தாராளமாக கிச்சன் அமையலாம் அது வந்து ஒரு வீட்டில் ரெண்டு கிச்சன் இருந்ததுன்னா அது கெஸ்ட்டு கிச்சன் அதாவது கெஸ்ட்டுக்குண்டான கிச்சனாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சார் மேற்கு பார்த்து வீட்டில் குடியிருக்கலாமா பொதுவாக நான் சொல்கிறதுல இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவேன் நிறைய நபர்கள் பார்த்துட்டேன்னா வாஸ்து ரீதியாக அவங்க பிளான் எடுத்துகிட்டு வந்தும் இல்லை அவங்க இடத்துக்கு நம்மளை வர சொல்லியும் நம்ம வந்து வாஸ்து பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதில் நிறையா பேருக்கு இந்த மேற்கு பார்த்து விஷயங்கள்லாம் நிறையா தடையாக இருக்குது அதே போன்று பார்த்துட்டோம்னா அதாவது தெரு முக்கு அதாவது தெருக்குத்துன்னு சொல்லுவாள் எந்த இடத்துல வரக்கூடிய தெருக்குத்துன்னு இருக்குது நடுப்பகுதி வீட்டினுடைய நடுப்பகுதியில் இருக்கா வலது போகிற இருக்கா இடது போகிற இருக்கான்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ எந்த கிரகங்கள் என்றைக்குமே கிரகங்களுடைய கூடிய வாஸ்து தான் நல்ல பலன்கள் கொடுக்குங்கிறத நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கிச்சனுக்குன்னா சுக்கர பகவான் அதுமாதிரி ஸ்டோர் ரூமுக்குன்னா சனி பகவான் இந்த மாதிரி சுவாமி பூஜா ரூம்னா குரு பகவான் அதனால் கிரகங்களோட கூடிய வாஸ்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் அவங்க கேட்டதான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசமாக நம்ம பார்த்தோம் இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான ஆன்மீக தகவலாக நம்மளுடைய ஆன்மீக தகவல் இருந்துருக்கும் அந்த கேள்விக்குண்டான பதில்களாக எது செய்யலாம் எது செய்யப்படாது அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் வேல் முருகாவிற்கு வேல் முருகனுக்கு கரகரோகா நன்றி